Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல one rowல இந்த heart shapeல tray எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இந்த tray பின்றதுக்கு ரெண்டு different sizesல wire cut பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி cut பண்ணி போட்டா மட்டும்தான் wire வந்துட்டு shortage ஆகாம ரொம்ப extra மீந்தும் போகாம நமக்கு கரெக்ட்டா வரும். இந்த பேஸ் மட்டும் போடுறதை நீங்க கரெக்ட்டா போட்டுட்டீங்கனா போதும். பாஸ்கெட் சைடு வால் போடுறது எப்பவும் சாதாரண கூடைக்கு போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் போடணும். சோ வீடியோ கொஞ்சம் skip பண்ணாம பாருங்க. வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் கொடுத்திருக்கேன். இது ஒன் ரோல் அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு நீங்க டைனிங் டேபிள்லயும் வச்சுக்கலாம். இதே மாதிரி மூடி பின்னி இந்த வளையல் கிளிப்பு இதெல்லாம் போட்டு நீங்க மூடியும் வச்சுக்கலாம். மூடி பின்றதும் சேம் இதே மாதிரி தான் பின்னணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். இப்போ இந்த ட்ரே எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரே பின்றதுக்கு 4 அடி அப்புறம் 5 அடி ரெண்டு சைஸ்ல ஒயர் கட் பண்ணணும். 4 அடியில 8 ஒயர், 5 அடியில 9 ஒயர், மொத்தம் 17 ஒயர் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ண மட்டும்தான் இந்த ஹார்ட் ஷேப் நமக்கு பெர்ஃபெக்ட்டா வரும். ஒரே சைஸ்ல ஒயர் நம்ம கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 4 அடியில கட் பண்ணணும்னாக்கா வந்துட்டு ஒரு பக்கம் ஒயர் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும். இந்த ட்ரே வந்துட்டு நம்மளால போட முடியாது. 5 அடியில கட் பண்ணணும்னா ஒரு பக்கம் வந்துட்டு 1 அடி ஒயர் வரைக்கும் நமக்கு ரொம்ப வேஸ்டா போயிடும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா ஒயர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவும் மீந்து போகாது, ஷார்ட்டேஜும் ஆகாது, நமக்கு கரெக்டா வரும். ஓகேவா? இந்த பேஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 4 அடியில கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் எடுத்துக்கலாம். 8 ஒயர் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரன்னிங் ஒயர். ரன்னிங் ஒயரை வந்துட்டு சைடில் 1.5 அடிக்கு விடணும். 1 அடி பிளஸ் 15 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி மடிக்கணும். மடிக்கும் போது சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்டாக இருக்கிறது இந்த மாதிரி பின் பக்கமாகவும் வச்சுக்கோங்க. இப்போ 4 அடி ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி சரிபாதி மடித்து வச்சுருக்கேன். இப்போ ரைட் ஹேண்ட்ல இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுத்தி வர ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்ல போடணும். போட்டுட்டு நாடு டைட் பண்ணணும். இதுதான் பாக்ஸ் நாட். இப்போ ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும். பெருசா இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப கரெக்டா இருக்கு. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோலோட ஜாயிண்ட் ஆயிருக்கிற ஒயர் இருக்கும். இப்போ ரெண்டாவது ஒயர் இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 8 ஒயர் வந்துட்டு நம்ம கம்மியாக கட் பண்ண ஒயரை ஜாயின் பண்ணணும். அதாவது 4 அடி கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சிடணும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 5 அடி கட் பண்ணோம் இல்லையா, 9 ஒயரில் அதை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர் 3வது ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 4வது ஒயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரன்னிங் ஒயரில் எப்படி ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதே மாதிரியே 4 அடி கட் பண்ணோம் இல்லையா, 8 ஒயர், 8 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 5 அடி கட் பண்ணோம் இல்லையா 9 ஒயரில், அந்த ஒயரை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 5 அடி கட் பண்ண ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஒயரை சரிபாதி மடித்து வச்சோம் இல்லையா, இப்போ இந்த 9 ஒயரை நம்ம சரிபாதி மடித்து வைக்கக்கூடாது. ஒரு பக்கம் 1 அடி ஒயர் பெருசாகவும் ஒரு பக்கம் 1 அடி ஒயர் சின்னதாகவும் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு இப்படி விட்டுக்கலாம். இப்படி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது பெரிய பக்கம் அதோட 1 அடி பெருசாக இருக்கும் இல்லையா, அதை பின்பக்கமாகவும் சின்ன பக்கம் வந்துட்டு முன் பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, ஆனால் எல்லா ஒயரும் ஒரே மாதிரி இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வரிசை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரியும். இந்த நாட் போட்டுட்டு நான் ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, நாட் போட்டுட்டேன். இந்த பக்கத்துல கீழ் பக்கத்துல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கரெக்டா வந்திருக்கும். ஓகேவா? இப்போ மேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 1 அடி ஒயர் பெருசா இருக்கும். இதுலதான் நம்ம ஹார்ட் ஷேப்பு இன்னொரு பக்கத்தை நம்ம பின்ன போறோம். இப்போ ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற 8 ஒயரையும் ஒரு பக்கம் 1 அடி ஒயர் பெருசாக நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ பெரிய பக்கம் பின் பக்கம் வர மாதிரி, சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட் டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 8 ஒயர் நம்ம அப் அண்ட் டவுன் இருக்கான்னு சரி சமமாக வச்சு பார்ப்போம். ஆனால் இந்த ஒயர் பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக தான் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ மேல் பக்கம் பெருசாக இருக்குது. அதே அளவுக்கு ஒயரை இந்த ஒயரை விடணும். கட் பண்ண ஒயர் 5 அடி கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் இப்படி விட்டுட்டு இப்படி மடிக்கணும்.
பெரிய பக்கம் பின் பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன், சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். ரன்னிங் ஒயர் இப்படி மடிச்சு இந்த ஒயரை இப்படி வச்சு ரன்னிங் ஒயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். இந்த மாதிரி நாட் போடும்போது ஒயரை மாற்றி வச்சுருவோம். இப்போ வந்துட்டு மேல் பக்கத்தில் நம்ம ஒரு அடி பெரிய ஒயர் வச்சுருக்கோம், அதையே கீழ் பக்கத்தில் வைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அஞ்சு அடி ஒயரை எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் ஹாஃபில் ஜாயின் பண்ண ஒன்பது ஒயர் மேல் பக்கத்தில் ஒரு அடி நமக்கு பெருசாக இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு ஒன்றரை அடி ஒயரை கட் பண்ணணும். ரைட் சைட்லேயும் லெஃப்ட்டில் நம்ம எப்படி விட்டோமோ அதே மாதிரி ரைட்லேயும் இந்த ஒயரை எப்படி விடணும். இப்போ நம்ம ரெண்டாவது வரிசை பின்ன போகிறோம். இப்போ மேல் பக்கத்தில் எத்தனை வரிசை பின்னுறமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கத்துலேயும் அத்தனை வரிசை பின்னணும். இப்போ இந்த பேஸில் வந்துட்டு மொத்தம் ஒன்பது வரிசை நம்ம பின்ன போகிறோம். இப்போ ஒன்றரை அடி ஒயரை சைடில் இப்படி விட்டாச்சு, ரன்னிங் ஒயர் மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணணும். ரன்னிங் ஒயர் கூட பாருங்கள் சைடில் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி உள்ள தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ஒரு ஒயர்லேயும் இந்த எண்டு வரைக்கும் நம்ம நாட் பின்னிட்டு வரணும். நாட் பின்னிட்டு வந்துட்டு ரைட் சைட்லேயும் ஒன்றரை அடிக்கு ஒயரை கட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டியான பேஸ்கெட் ஐடியாஸ் நிறைய இருக்குது. நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் இதை விட குட்டியாக இந்த ட்ரே எப்படி போடுறதுன்ட்டு காமிக்கிறேன். இப்போது நாலு நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சு இந்த எண்டு வரைக்கும் போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரைட் சைட்லேயும் ஒன்றரை அடி ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ மூணாவது வரிசை பின்ன போகிறோம். இப்போ இதுதான் சென்டர். இந்த ஃபஸ்ட்டு வரிசை போட்டோம் இல்லையா, அது சென்டர். சென்டர் அடையாளத்துக்காக ஒரு நாட் போட்டுடுறேன். இப்போ சென்டர்லேருந்து மேலே எத்தனை வரிசை போடுறோமோ அதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் அத்தனை வரிசை நம்ம பின்னணும். இப்போ இன்னொரு முறை ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சைடில் ஒன்றரை அடி ஒயர் வந்துட்டு இந்த மாதிரி விடணும். விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே இப்படி சுற்றணும். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இந்த பக்கமும் அப் அண்ட் டவுன் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம வரிசையாக நாட் பின்னிட்டே வரணும். நாட் பின்னிட்டே வந்து ரைட் சைட்லேயும் ஒன்றரை அடி ஒயரை கட் பண்ணணும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இந்த பேஸில் ஒன்பது வரிசை வரைக்கும் பின்ன போகிறோம். ஓகே, இப்போ மூணாவது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பின்னி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சைடில் ஒன்றரை அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். இப்போ பிகினருக்காக இன்னும் ஒரு முறை ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். சைடில் ரன்னிங் ஒயரை ஒன்றரை அடிக்கு இந்த மாதிரி விடணும். ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும். இப்படி விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும், ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ஒன்றரை அடி ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த பேஸ் ஃபுல்லாகவே சென்டர்லேருந்து மேலே நாலு வரிசை போட போகிறோம். ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்படிங்க சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் நாலு வரிசை பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு சென்டர்லேருந்து இந்த பக்கத்தில் நாலு வரிசை நம்ம பின்ன போகிறோம். எப்பவும் போல் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒன்றரை அடி விடணும். விட்டுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் இது மேலே எப்படி சுற்றணும், ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடு அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் வந்துட்டு நாலு வரிசை வரைக்கும் நம்ம பின்ன போகிறோம். பேஸில் மொத்தம் ஒன்பது வரிசை வரும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் நாலு வரிசை, கீழ்ப்பக்கத்தில் நாலு வரிசை, இந்த சென்டரோடு சேர்த்து மொத்தம் ஒன்பது வரிசை இந்த பேஸில் நம்ம போட்டிருக்கோம். இப்படி திருப்பிக்கலாம். ஏன்னாக்கா இந்த பக்கத்தில் மேல் பக்கத்தில் தான் ஒரு அடி ஒயர் நமக்கு பெருசாக வருது. பெருசாக வர பக்கத்தை இந்த மாதிரி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த பக்கம் தான் ஒன்பது ஒயர் ஒரு அடி பெருசாக இருக்குது.
இந்த ஹார்ட் ஷேப்புக்காக இந்த பக்கத்தில் தான் நம்ம பின்ன போகிறோம். எப்பவும் போல் 1.5 அடி ஒயர் இந்த மாதிரி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. சின்ன பக்கம் முன் பக்கமாகவும் ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிறது பின் பக்கமாகவும் இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. மடிச்சு வச்சுட்டு இந்த 9 ஒயரில் மட்டும் நம்ம பின்ன போகிறோம். 8 வரிசை வரைக்கும் இந்த பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் இப்படி வச்சு ஃபஸ்ட்டு ஒயரில் இப்படி சுற்றுறோம். ரன்னிங் ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போடணும். இந்த மாதிரி தான் ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பக்கத்தில் வந்துட்டு 8 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இந்த 1 அடி ஒயர் விட்டோம் இல்லையா எக்ஸ்ட்ரா, அந்த பக்கத்தில் 8 வரிசை பின்னணும். இந்த மாதிரி பின்னும்போது நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் இந்த பேஸில் வந்துடும். இந்த எண்டு வரைக்கும் பின்னுறது ரொம்ப ஈஸி தான், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துட்ருக்கோம். பிகினருக்கு கொஞ்சம் புரியணும் இல்லையா, அதுக்காக இந்த 1 வரிசை வரைக்கும் பின்னி முடிச்சுட்டு சைடில் ரைட் சைடு 1.5 அடி ஒயரை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை வச்சு 2வது வரிசை ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரியே இந்த எண்டு வரைக்கும் போட்டாச்சு. எண்டு வரைக்கும் போட்டுட்டு ரைட் சைடு 1.5 அடி ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதே ரன்னிங் ஒயரை வச்சு 2வது வரிசை பின்ன போகிறோம். இன்னும் ஒரு முறை ரன்னிங் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ரன்னிங் ஒயரை சைடில் 1.5 அடிக்கு விடணும். இந்த ஹார்ட் ஷேப்பை சுற்றி நமக்கு 1.5 அடி ஒயரை வந்துட்டு கரெக்டாக நிற்கும். இப்போ எப்பவும் போல் ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரி எண்டு வரைக்கும் பின்னணும். இந்த 8 வரிசை பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடணும். இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் 8 வரிசை வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸு ஒரு ஹார்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பை சுற்றி நமக்கு 1.5 அடி ஒயர் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயர் எதுக்கு 1 அடி பெருசாக விட்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 வரிசை எக்ஸ்ட்ரா பின்னுறதுக்காக 1 அடி ஒயர் இந்த மாதிரி விட்டோம். இப்போ எல்லா பக்கமும் 1.5 அடி 1.5 அடி ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ சைட் வால் பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரே சைஸில் ஒயர் கட் பண்ணியிருந்தோம்னா ஒரு பக்கம் ஒயர் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகியிருந்திருக்கும். இல்லை பெருசாக கட் பண்ணோன்னா ஒரு பக்கம் ஒயர் வந்துட்டு நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா மீந்து போயிருக்கும். இப்போ பேஸில் ஹார்ட் ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ சைட் வால் பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இந்த ரன்னிங் ஒயரை வச்சு எங்கே இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் லாங்காக இருக்குது, லேடர் நாட் போட வசதியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது இந்த இடத்துல ஆரம்பித்தோன்னா இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வரணும். நாட் பின்னிட்டே வந்து இங்கே முடிப்போம். ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்ட் ஆரம்பிப்போம். நம்ம எப்பவும் குடையில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நமக்கு சாதாரணமாக கூடையில் வந்துட்டு 4 இடத்துல கார்னர் டேர்னிங் வரும். இது ஹார்ட் ஷேப் அப்படின்றதுனால 6 இடத்துல டேர்ன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த ரன்னிங் ஒயர் குட்டியாக விட்டாலே போதும், இதை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு 1 ஒயர்லேயும் வரிசையாக நம்ம நாட் பின்னிட்டே வரணும். இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன ஒயர் இருக்குது, இந்த ஒயர் இருக்குது, இதில் நம்ம நாட் பின்னணும். இதுதான் கார்னர் டேர்ன் பண்ணுறது. இந்த டேர்னிங்கில் மட்டும் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த பக்கம் டேர்ன் பண்ணி இந்த பக்கம் எண்டு வரைக்கும் நம்ம பின்னணும். நீங்கள் ஆல்ரெடி கூட போட்டிருந்தீங்கன்னா கார்னர் டேர்னிங் பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இது பிகினருக்காக கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துக்குறோம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி போகிறோம். இதுதான் கார்னர் டேர்ன் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல நாட் போடும்போது பார்த்தீங்கன்னா 3 நாட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்த 1 ஒயர்லேயும் வரிசையை நம்ம நாட் பின்னிட்டே வரணும். இப்போ இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த எண்டு வரைக்கும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹார்ட் ஷேப் சென்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 நாட் சேர்ந்த மாதிரி வரும். இந்த இடத்துல நாட் பின்னிட்டு அப்படியே அந்த ஷேப்பில் மேல் பக்கம் 1 ஒயர்லேயும் வரிசையாக நாட் பின்னிட்டே வரணும். ஏன் இந்த மாதிரியே ஷார்ட்டாக பார்க்குறோன்னா 1 ஒயரில் நாட் போடுறது ரொம்ப ஈஸி தான். எல்லா நாட்டையும் பின்னுறதை காமிச்சோனாக்கா வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்குறோம். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகேவா, அப்புறம் இது வரைக்கும் பின்னணும். அப்புறம் இங்கேருந்து டர்ன் பண்ணிட்டு வந்து இது வரைக்கும் பின்னணும். இந்த ஹார்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பின்னுறதை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த செகண்ட் ஆஃப் பின்னணும். இது வரைக்கும் பின்னணும். பின்னி முடிச்சுட்டு லேடர் நாட் பின்னணும்.
இப்போ பாருங்கள் ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோம், ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடித்தாச்சு. இப்போ லேடர் நாட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ண நாட்டில் கீழே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம், மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு நமக்கு லூப் வரணும். இந்த ஒயர் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இதே நாட்லேயே மேல் பக்கம் போதும் இல்லையா, இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் லீடர் நாட். ஒரு ஒரு ரவுண்டு போடும்போதும் தனித்தனியாக லீடர் நாட் போடணும். இதில் வந்துட்டு ஒரு 10 ரவுண்டு இந்த பேஸ்கெட்டில் போட்டோன்னா 10 ரவுண்டுக்குமே நம்ம லீடர் நாட் நம்ம போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். இதில் லீடர் நாட் போட்டோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இங்கே இருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு நம்ம ஆரம்பித்தாச்சு. இப்போது வரிசையாக ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் பின்னிட்டே வரணும். இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லீடர் நாட் பின்னணும். லீடர் நாட் பின்னிட்டு 3வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இப்போது இது வரைக்கும் பின்றதை பார்த்தோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி நாட் பின்னிட்டு வரணும். நாட் பின்னிட்டே வந்து இந்த இடத்துல முடிப்போம். இந்த இடத்துல முடிச்சுட்டு இப்போ இன்னொரு முறை லீடர் நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போது 2வது ரவுண்டு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இங்கே இருந்து ஆரம்பித்து சுற்றி நாட் பின்னிட்டு வந்தாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லீடர் நாட் பின்ன போகிறோம். ஸ்டார்ட் பண்ண இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே லூஸ் பண்ணி மேலே இப்படி கொஞ்சம் லூஸ் பண்ணுறோம். மேலே வந்துட்டு இந்த அளவுக்கு லூப் நமக்கு வேணும். இப்போது ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு இந்த ஒயர் மேல் பக்கம் போகுது இல்லையா, மேல் பக்கம் போகிற ஒயரை எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான் லேடர் நாட். போட்டுட்டு நாட்டை டைட் பண்ணணும். இப்படி லேடர் நாட் போடும்போது பாருங்கள் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாது. ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வச்சு 3வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இங்கே லீடர் நாட் போட்டோம். ஸோ பக்கத்தில் இங்கே இருந்து ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது 3வது ரவுண்டு நம்ம ஆரம்பித்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு ஒயர்லேயும் சுற்றி நம்ம நாட் பின்னிட்டே வரணும். சுற்றி நாட் பின்னிட்டே வந்து ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லீடர் நாட் போடணும். லீடர் நாட் போட்டுட்டு 4வது ரவுண்டு ஆரம்பிக்கணும். இப்போ இதே மாதிரி தான் 11 ரவுண்டு வரைக்கும் இந்த குடையில் நம்ம பின்ன போகிறோம். இதே மாதிரி 11 ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது 11 ரவுண்டு வரைக்கும் பின்னி முடித்தாச்சு. பின்னி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஹார்ட் ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஒயரை சொருகி விட்டதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்துடும். பேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஷேப்பே வரலையே இந்த மாதிரி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஒரு ரவுண்டு இந்த மாதிரி மடித்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் பர்ஃபெக்டான அந்த ஹார்ட் ஷேப் நமக்கு வந்துடும். இப்போது 2 ஒயர் தள்ளி இந்த 3வது ஒயரில் இந்த மாதிரி சொருகணும். இது சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு 2-3 ஒயர் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். 2 நாட் தள்ளி இந்த 3வது நாட்டில் இந்த மாதிரி சொருகி விடும்போது ஒரு ரவுண்டு அப்படியே உள்ளுக்குள்ளே மடிஞ்சு இந்த மாதிரி வரும். அப்போ அந்த வாய்ப்பகுதி என்னாகும், ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இந்த ஒயரை சொருகி விடாததுனால கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால அந்த ஷேப் நமக்கு தெரியல. இந்த மாதிரி சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த பேஸ்கெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோ நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.